உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா எல்லாரும் ரெடி தானே? எல்லாரும் கோயிலுக்கு போலாம்ல? போலாமா. கார்த்தி தீபா நீங்களும் ரெடி ஆயிட்டீங்கல்ல? உங்களுக்கு தான் இந்த சடங்கே செய்ய போறோம். போலாமா. மீனாட்சி சடங்குக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? ஆம், எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சிட்டேன். ஆமா, அருண் எங்க காணோம்? ஐஸ்வர்யா அருண் எங்க போயிட்டான்? தெரியல அத்த, எனக்கு முன்னாடியே ரெடி ஆனாரு, ஆனா எங்க போனாருன்னு தெரியல. நான் தான் ஆபீஸ் வேலைய அவரை அனுப்பி வச்சேன். இன்னைக்கு எதுக்குப்பா அவனை அனுப்பி வச்சேன்? முக்கியமான சில வேலைகள்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம சில ஃபைல்ஸ்ல அவர் சைன் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு தான் வந்துச்சேன். என்னப்பா நீ இதெல்லாம் நாளைக்கு வச்சுக்க கூடாதா? ஏற்கனவே உங்க அப்பாவும் இங்க இல்ல, வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாரு. தீபாவோட அப்பா அம்மாவும் இங்க இல்ல, அவங்க எங்க போயிட்டாங்கம்மா? அத்தையும் மாமாவும் அறுபடை முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்க. என்ன திடீர்னு அறுபடை முருகன் கோவிலுக்கு போயிருக்காங்க? அது தீபா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்தா அறுபடை முருகன் கோவிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க, அதனாலதான் அங்க போயிருக்காங்க. ஓ, வேண்டுதல் நிறைவேற்ற போயிருக்காங்களா? அப்ப சரி. கார்த்தி, அருணுக்கு எந்த வேலையா இருந்தாலும் அவன உடனே கோயிலுக்கு வர சொல்லு, இந்த பூஜையில அவனும் கலந்துக்கணும். சரிமா, நான் ஃபோன் பண்ணி வர சொல்லு. இல்லப்பா, அவன் ஃபோன் பண்ணாலும் வர மாட்டான், வேலையில தான் கவனமா இருப்பான். நேர போனதான் அவனை கூட்டிட்டு வர முடியும். ஐஸ்வர்யா, நீ என்ன பண்றனா, மியூசிக் கம்பெனிக்கு போய் அருணை கையோட கூட்டிட்டு வந்துரு, அது உன் பொறுப்பு. சரிங்க அத்தை. சார், உங்க அம்மா பேசுறத பார்த்தா அங்க வெறும் சடங்கு மட்டும் தான் நடக்க போதா, இல்ல கல்யாணம் அதே இதுன்னு ஏதாவது? நீங்க எல்லாத்தையும் தப்பாவே நினைக்கிறீங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. இதுனா ஃபார்மாலிட்டியா இருக்கும், சடங்கு தானே, நான் பாத்துக்கிறேன். சரி, எல்லாரும் கிளம்பலாமா? போலாம். போக தேவையில்ல. தண்ணி குடிங்க. சரி வாங்க போல. அம்மா, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, வாங்க முதல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். எனக்கு தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன் இல்லப்பா, அப்புறம் எதுக்கு டாக்டர் கிட்ட போனோம்? விடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அத்தை, இந்த நிலைமையில நம்ம சடங்கு பூஜைக்கு போகணுமா? இன்னொரு நாளைக்கு வச்சுக்க கூடாதா? ஐஸ்வர்யா, நான் தான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ போய் அருணை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துரு, நாங்க அங்க கிளம்பி போறோம். சரிங்க, வாப்பா போல. சக்தி, கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க சிஸ்டர். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.